கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு, ஸோ சகோதரர் சொன்ன விதமாக இந்த வாரத்திலிருந்து நம்ம ஒரு நியூ புக்னுடைய கண்டினியூ ஸ்டடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக போன வாரங்கள் வரைக்கும் நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்தோம். அது வந்து மேஜர் ப்ராஃபட் சென்டரில் வரும். ஸோ இன்னிலிருந்து நம்ம எந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் மைனர் ப்ராஃபட், சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு கண்டினியூ ஸ்டடியாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய முதல் புஸ்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் சாப்டர் 1 பார்ட் 1 கிளாஸ் நம்பர் 1க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்லலாம். ஸோ வசனம் வாசித்து ஆரம்பிக்கலாம். ஓசியா 1:1. ஓசியா 1:1. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் அப்படின்னு என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது. ஸோ அப்படின்னா இந்த முதல் வசனத்தை நம்ம எடுத்து படிக்கும் போது ஓசியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எந்த ராஜாக்கள் அரசாண்டு கொண்டிருந்தாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு விஷயத்த கிளியராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா தேசத்து ராஜாக்கள் அப்படின்னு தனியாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜாவும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா எத்தனை கோத்திரத்தை இந்த இடத்துல பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோத்திரத்தை கிளியராக பிரிச்சிருக்காருன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது யோசியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது யூதா தேசத்தை யார் அரசாண்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லப்பட்டிருக்கு? யார் யாருங்க? உசியா, யோதாம், ஆகாஷ், ஏசேக்கியா. புரிஞ்சுக்கலா? ஸோ சாலமன் ராஜாவுடைய காலப்பகுதிக்கு அப்புறமா தேசத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? 10 கோத்திரத்தை தனியாகவும் 2 கோத்திரத்தை தனியும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சிடுறாரு. ஸோ அதில் 10 கோத்திரம் தனியாக வருது, 2 கோத்திரம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வருது. ஸோ அந்த 2 கோத்திரத்துடைய ஒரு மெயின் ஒரு முக்கியமான கோத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம். புரிஞ்சுக்கலா? யூதா கோத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது 2 கோத்திரத்தை அடையாளப்படுத்தும். அந்த யூதா கோத்திரத்தில் உசியா ராஜா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா ராஜா வரைக்கும் இருக்கும்போது அவங்க அரசாளும் போது இவர் என்ன பண்ணிருந்தாரம்மா? தீர்க்க தரிசனம் சொல்லிருந்தாரம்மா. அதே மாதிரி அந்த காலப்பகுதியில் 10 கோத்திரத்தில் யாருடைய காலப்பகுதியில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோபயாம் 2 என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இத்தனை ராஜாக்கள் வாழும் போது இவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாருன்னா இவர் வாழ்ந்த தீர்க்க தரிசனம் சொன்ன காலப்பகுதி எப்படி இருக்குங்க? டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லக்கிட்டி கூட 55-60 இவர் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்பேன் என்ன பண்ணிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம். ஸோ இவ்வளோ காலப்பகுதிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ ஓசியான்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஓசியா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா த நேம் ஓசியா சிக்னிஃபைஸ் சால்வேஷன். சால்வேஷன்னா ரட்சிப்பு. ஓசியான்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு என்று பொருள். இல்லை என்ன ஆச்சரியமான விஷயம், ஏன் தேவன் அப்படி வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய தீமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. யாருடைய ரட்சிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை பற்றி தான் மெயின் தீமை என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்க தரிசி சொல்லியிருக்காரு. அதனால என்னவோ தெரியல தேவன் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தீர்க்கதரிசியுடைய பேரை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை அடையாளப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய காலப்பகுதியில் 10 கோத்திரமும் இருந்திருக்கு, 2 கோத்திரமும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனால் ஓசியா தீர்க்கதரிசி மெயினாக எந்த கோத்திரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு? மெயினா என்னங்க? தப்பு ஆன்சர். 10 கோத்திரத்துக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மெயினாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. அதாவது அதே நேரத்தில் யூதா பற்றி சொல்லாமல் இல்லை, அதிகபட்சமாக யார் குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. ஸோ
பத்து கோத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சீப் ட்ரைப் இருக்கும். சீப் ட்ரைப்னா ஒரு முக்கியமான ஒரு கோத்திரம் இருக்கும். அது எந்த கோத்திரம் சொல்லுவோம் தெரியுங்களா? எப்பவுமே எப்ராஹிம் கோத்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்து கோத்திரத்தை அடையாளப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு கோத்திரத்தை அடையாளப்படுத்துறதுக்கு எந்த கோத்திரத்தை மட்டும் மேக்சிமம் பைபிள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும்? யூதா. புரிஞ்சுங்களா? மேக்சிமம் எதை மட்டும் அடையாளப்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்தை மட்டும் அடையாளப்படுத்துவார். அந்த மாதிரி பத்து கோத்திரத்துக்கு ஒரு சீஃப் ட்ரைப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரதான கோத்திரம் எந்த கோத்திரமா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்ராஹிம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பத்து கோத்திரத்துடைய தலைநகர் எது? சமாரியா. அதே மாதிரி ரெண்டு கோத்திரத்துடைய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெருசலேம். ஓகேங்களா? சோ இதுல இந்த பத்து கோத்திரத்து ஜனங்களுக்காக மெயினா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். இப்ப அதே நேரத்துல ஓசியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அநேக வேற சில தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே சமகால தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிருக்காங்க இருந்திருக்காங்க. சமகாலம் என்ன அர்த்தம்? அவர் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அதே காலப்பகுதியில வேறு சில தீர்க்க தரிசிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. யார் அது? யார் அது? யார் அது? ஏசையா. சூப்பர். வசனம் வாசிக்கலாம். ஏசையா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஏசையா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா, ஏசையா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, உசியா யோதாம், யோதாம் ஆகாஸ், ஆகாஸ் எசேக்கியா. இந்த லிஸ்ட் எங்க படிச்சோம் நாம? இப்பதான் ஓசியால நம்ம படிச்சோம். அதே லிஸ்ட்ல பாருங்க, ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசையா மெயினா யார ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியுது நமக்கு? ரெண்டு கோத்திரத்தை மெயினா ஏசியா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியுது. பத்து கோத்திரத்தை மெயினா யார் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஓசியா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியுது. வேற யாருன்னா தீர்க்கதரிசி இவர்களுடைய காலப்பகுதியிலே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்களா? மீகா ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். மீகா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். யோதாம், யோதாம் ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் இவரும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். வேற யாருன்னா இருக்கிறாங்களா? வேற யாருன்னா வேற ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆமோஸ் உபதியா போன்ற தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சமகாலத்துல இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து கோத்திரம் ரெண்டு கோத்திரம் எப்போ பிரிஞ்சிச்சோ அப்பத்துல இருந்து தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகள் அனுப்பிச்சிருக்காரு. ஏன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் திரும்புறதுக்காக தீர்க்கதரிசனம் சொல்ல அனுப்பிச்சிருக்காரு. நமக்கு வரலாறு நல்லா தெரியும் அவங்க என்ன பண்ணலங்க, மனம் திரும்பல. அதனால தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்டார் அத்தனை ஆக்கினம் யாருக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்திருக்கு. அதே நேரத்துல இந்த தீர்க்கதரிசிகள் மூலமா தான் தேவன் அடுத்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, பர்டிகுலரா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் என்ன ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபசி பண்ணிருக்காருன்றது நம்ம கிளியர் என்ன பண்றோங்க படிக்கிறோம். சோ இப்ப நம்ம இதுல எது எது எடுத்து படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம். சோ ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் உண்மையே ஒரு ஒரு பெக்யூலியரான ஒரு புஸ்தகம். புரிஞ்சுக்கலாம் சொல்றது உண்மையே ஒரு பெக்யூலியர் என்ன அர்த்தம், ஒரு டிஃப்ரெண்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு புஸ்தகம் இருக்கும், ஒரு நூதனமான ஒரு புஸ்தகமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே தேவன் ஒரு விஷயத்த தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்க தரிசனத்தை இஸ்ரேல் ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அந்த தீர்க்கதரிசிகளோட உயிர் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா பாதி போயிருக்கும். சோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம எசேக்கியேல் எடுத்து படிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து படிக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனத்தை சில டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் என்ன பண்ண சொல்லியிருக்காரு தேவன் அப்படியே செஞ்சு காட்ட சொல்வார். உதாரணத்துக்கு இவ்வளவு காலப்பகுதியை என்ன பண்ணும், இந்த சைடு திரும்பி படிக்கணும், இவ்வளவு காலப்பகுதியை என்ன பண்ணும், இடது பக்கம் திரும்பி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா சொல்வார். அதே மாதிரி எரேமியாவும் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. அதுல இன்னொரு ஒரு உச்சக்கட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேலுடைய மனைவி மரிச்ச பிறகு ராம் அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு. அது என்ன பண்ணார் எசேக்கியேல் அப்படியே அழாம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிச்சாரு. அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதே மாதிரி தேவன் ஓசியா தீர்க்கதரிசி எப்படி எடுத்து பயன்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஓசியா தீர்க்கதரிசி நடிச்சலாம் காட்டக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம், நடிப்புலாம் கிடையாது, செஞ்செல்லாம் காட்டக்கூடாது. ரியலாகவே என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசி நீங்க சொல்ற மாதிரி வாழ்ந்துக்கலாம். சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா கிடையாது. ஓகேங்களா? சோ அதை மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கலாம் ஓசியா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
ஓசியா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி யார நோக்கி ஓசியா தீர்க்கதரிசி பார்த்து தேவன் என்ன சொல்றாராமா நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர ஸ்திரீ சோர ஸ்திரீனா வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ புரிஞ்சுங்களா சொல்றது வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்து கொள் சோர பிள்ளைகளும் அப்படின்னு அர்த்தம் சோர பிள்ளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேசித்தனம் செய்கிறதன் மூலம் பிள்ளைகள் வரும் இல்லையா அந்த வேசித்தனமான பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் நீ போய் ஓசியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோர ஸ்திரீயும் சோர ஸ்திரீனா நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ சோர பிள்ளைகள் அந்த வேசித்தனம் செய்கிறதன் மூலம் வரக்கூடிய பிள்ளைகளையும் உன்னெடுத்தும் என்ன பண்ணுங்க நீ சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு அப்படின்னு அர்த்தம் தேசம் வேசித்தனம் பண்ணிருச்சு யாருக்கு ஆப்போஸ்டா தேவனுக்கு ஆப்போஸ்டா என்ன ஆயிடுச்சுங்க வேசித்தனம் பண்ணிருச்சு அதனால நீ போய் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்ற எப்படி பண்ண சொல்றாரு வேசியை போய் மேரேஜ் பண்ண சொல்றாரா இந்த வசனம் எடுத்து நமக்கு படிக்கும் போது டைரக்டா எப்படி புரிஞ்சுக்க முடியற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்டாவே நீ போய் என்ன பண்ணு ஒரு வேசித்தனமான ஒரு ஸ்திரீயும் வேசித்தனமான ஒரு பிள்ளைகளும் என்ன பண்ணிக்க நீ சேர்த்துக்கோள் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு பட் எக்ஸாக்டா தேவன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்காரு ஓகேங்களா இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி யாரோட ரோலை பிளே பண்ண போறாரு தெரியுங்களா யார மாதிரி பிளே பண்ண போறாரு தெரியுங்களா இந்த தீர்க்க தரிசனத்துல ஓசியா தீர்க்கதரிசி இஸ்இக்குவல் டு நம் தேவன் புரிஞ்சுக்கலாம் சொல்றது ஓசியா தீர்க்கதரிசி இஸ்இக்குவல் டு நம் தேவன் அப்படின்னா இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசியுடைய மனைவி யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் புரிஞ்சுக்கலாம் சொல்றது ஓசியா தீர்க்கதரிசியுடைய மனைவி யார் அடையாளப்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னா நம்ம தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு எங்கனா வசனம் இருக்கா ஏசையா 54 அதிகாரம் 5 வசனம் ஏசையா 54 அதிகாரம் 5 வசனம் ஏசையா 54 அதிகாரம் 5 வசனம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் சோ கிளியரா இருக்கு ஃபார் யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் உன்னுடைய சிருஷ்டிகர் தான் உன்னுடைய நாயகன் அவர் பேரு த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளின் தேவன் அவருடைய நாமம் புரிஞ்சுக்கலாம் சோ அப்படின்னா கிளியரா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் எந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருமண உடன்படிக்கை கூட என்ன பண்றாருங்க இந்த இடத்துல கம்பேர் பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி யார் அடையாளப்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தேவனை அவரு அடையாளப்படுத்துவார் அப்படின்னா ஓசியா தீர்க்கதரிசியுடைய மனைவி யார் அடையாளப்படுத்துவாங்க இஸ்ரேல் ஜனங்கள்ன்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த திருமணம் பண்றத எது கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் எது கூட கம்பேர் பண்ண நாம உடன்படிக்கை போடுறது கூட நம்ம என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா தேவன் உடன்படிக்கை போடும் போது இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனம் செய்து கொண்டிருந்தாங்களா ஒரு ஒரு சோரத்தனத்துல இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் இல்லை அதுதான் சரியான பதில் ஏன் தெரியுங்களா மோசே மூலமா இந்த உடன்படிக்கைய தேவன் கொடுத்து அனுப்பும் போது மோசே போய் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்னாரா என்ன சொன்னாரு வசனம் வாசிக்கலாம் யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 வசனம் முதல் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படி உள்ளபடி கேட்டுனா எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்துட்டாரு இப்ப யார் மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கணவன் மாதிரி அப்படின்னா கணவன் சொல்றது என்ன கேட்டாங்க மனைவி எப்படி கேட்கணுமாமா தேவன் முதல் இஸ்ரேல் ஜனம் கிட்ட அவர் ஒரு உடன்படிக்கை போட்டாரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கீழ்படுத்தீங்கன்னா சகல ஜனங்களிலும்
நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் இத போய் அப்படியே மோசே சொன்னாருங்களா சொன்னாரு சொன்ன உடனே என்னாச்சாமா வசனம் வாசிக்கலாம் ஏழாம் வசனம் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் இது எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் பந்தத்துல முதல்ல கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா ரெண்டு பேருக்கும் புரிச்சுக்கலாம் என்னது அது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சரி ஓகே வாழ்க்கையோட எல்லா கஷ்டங்கள்லயுமே கூட இருப்பீங்களா அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் என்ன சொல்லியிருக்கோம் திருமணம் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப தேவன் என்ன பண்றாரு அதே மாதிரி ஒரு உடன்படிக்கையை அங்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட போடுறாரு ஓகேங்களா சோ அப்படி போடும் பொழுது அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தோட கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று எப்படி அழகா இருந்திருக்காங்க பாருங்களேன் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கொண்டு போய் யார்கிட்ட சேர்த்துட்டாரு தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு புரிஞ்சுங்களா அப்படின்னா முதல் முதல் கோமர் எப்படி இருக்கிறாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம் கோமர் யார் இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க பியூர் அப்படின்னா தேவன் என்ன தெரியுங்களா சொல்றாரு ஓசியா தீர்க்க தரிசிக்கிட்ட நீ போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு அவ நல்லா தான் இருப்பா ஆனால் அவ என்ன ஆயிடுவா வேசியா மாறிடுவா மாறினது மட்டும் இல்லாம வேசித்தனமான பிள்ளைகளையும் பெற்றெடுப்பாள் அப்படின்றத முன்கூட்டி என்ன பண்றாருங்க சொல்லிட்டாரு புரிஞ்ச நான் சொல்றது இப்படி இப்படி ஒரு பொண்ணு ஃபியூச்சர்ல அப்படி ஆயிருவா அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹோசியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு தேவனுக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா நான் சொல்றது புரிஞ்சுங்களா இந்த ஒரு உடன்படிக்கை போடும் பொழுது தேவனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாக அவரை விட்டு செல்வார்கள் இல்லை என்று தெரியுமா தெரியாதா விட்டு போயிடுவான்னு தெரியுமா தெரியாதுங்களா நல்லா தெரியும் அதுதான் அந்த அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோசியா தீர்க்கதரிசிய வாழ்க்கையில வாழ சொல்றாரு நாம இருந்து அப்படி பண்ணுவோமா நடந்துரும்பா ஆனா நீ செய்யு அது அப்படியே என்ன பண்ணி ஆகணும் எப்படி பிளே பண்ணி ஆகணும்னு பாத்தீங்கன்னா தேவன் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியே பிளே பண்ணணும் ஆனா இது சாதாரண ஒரு எமோஷனல் ட்ராஜடி சொல்ல போனோம்னா இது ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஓசையோட லைஃப்ல யோசிச்சு பாருங்க ஆனா எப்படி பண்ணாருங்க அது அப்படியே செஞ்சு காமிச்சார் சாதாரண ஆட்கள் கிடையாது பழைய ஏற்பாட்டுக்கால தீர்க்க தரிசிகள் எல்லாமே யோசிச்சு பாருங்க சோ அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க விக்கிரகாராதனை செய்து சோரம் போய் வேசித்தனம் பண்ணி தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களோடு என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா வேசித்தனம் செஞ்சாச்சு ஸோ இந்த இதே மாதிரி யார் வாழ்க்கையில் நடக்கும் இப்போ அடுத்து யார் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நடக்கும் அவர் திருமணம் பண்ண ஸ்திரீ அவரை விட்டுட்டு அவர் கண் முன்னாடியே நல்லா யோசிச்சு பாருங்க அவரை விட்டுட்டு ஸ்டார்டிங் எப்படி நேசிச்சிருப்பார் ஓசியா தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை நேசிச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாருங்க நேசிச்சிருப்பாரு தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து கேர் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு செஞ்சிருப்பாரு ஏன்னா அந்த ரோல் தான் என்ன பண்றாரு ஓசியா தீர்க்கதரிசி இப்போ பிளே பண்றாரு இப்போ அவர் கண் முன்னாடியே இந்த அம்மா வேறு சில நேசர்களோடு என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணும் என்ன பண்ணும் அந்த விஷயத்தை தாங்கணும் இத அப்படியே வாழ்ந்து காட்ட சொல்றேன் ஏன் தெரியுங்களா இததான் நான் பண்றேன் அப்படின்னு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்தே காட்ட வைக்கிறார் ஒரு தீர்க்க தரிசி அதுக்கப்புறமா என்ன தெரியுங்களா பின்னாடி படிக்க போறோம் பட் இந்த விஷயத்த நம்ம முன்னாடி பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு பிறகு யாரு இந்த அம்மா போயிடுச்சுல ஒரு நேசர்கள் இல்ல பல நேசர்களோட இந்த அம்மா போன பிறகு தவறு பண்ண பிறகு ஓசியா தீர்க்கதரிசி கிட்ட தேவன் ஒரு விஷயத்த செய்ய சொல்வார் அது சாதாரண விஷயமே கிடையாது இது கூட பரவாயில்ல முன்னாடி சொன்னது கூட முன்னாடி போய் கல்யாணம் பண்ணு அவ என்ன ஆயிடுவா கெட்டு போயிடுவா ஆனா இப்ப திரும்பி தேவன் என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டால என்ன பண்ணனா அவளை போய் அவளுடைய நேசர்கள் கிட்ட விலை கொடுத்து திரும்பி என்ன பண்ற மீட்டு கொண்டு வா
மீட்டு கொண்டு வரும்பொழுது அதான் இந்த வசனத்துல படிக்கிறோம் அந்த சோர பிள்ளைகள் இருக்கும்ல அந்த வேசித்தனத்திற்கு போன பிள்ளைகள் இருக்கும்ல அந்த பிள்ளைகள் என்ன பண்ற நீ திரும்பியும் கூட்டு வந்து திரும்பியும் பழைய மாதிரி என்ன பண்ற அன்பு காட்டு சாதாரண விஷயமா அது சாதாரண கேரக்டர் கிடையாது அதனாலதான் போட்டோம் இட்ஸ் அன் அமேசிங் லவ் உச்சக்கட்ட ஒரு அன்பு தேவோட ஹார்ட் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இந்த கிரேஸ்ன்னு சொல்லுவோம்ல இந்த கிருபை இந்த மன்னிப்பு அவருடைய அவருக்கு நிகர் யார்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நிகர் எப்பவுமே தேவன் அப்படின்னா தேவன் என்ன தெரியல சொல்றாரு அப்படி போனாலும் நான் என்ன பண்ண போறேன் திரும்பி அவர்களை சேர்த்துப்பேன் யார அதாவது கன்க்ளூஷனே நம்ம முடிச்சிட்டோம் புரிஞ்சுங்களா நான் சொல்றது இதான் நம்ம பார்க்க போறோம் இந்த புக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் பார்க்க போறோம் திருப்பி திருப்பி இதுதான் கம்ப்ளீட் ஓவரால் வியூவே தான் இந்த புக்கோடைய ஓவரால் வியூவே தான் ஆனா இதுதான் நம்ம டெப்தா படிச்சுட்டு போயிட்டே இருக்க போறோம் திருப்பி என்ன பண்ணிக்கிறாரம்மா அவரு சேர்த்துக்கிறாரம்மா என்ன பண்ண பிறகு என்ன பண்ண பிறகு நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப யாருன்னா லிட்டரலா உலகத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணா சேர்த்துப்பாங்களா திருப்பி சேர்த்துப்பாங்களா சரி சத்தியத்துல யாருன்னா அப்படி பண்ண சேர்த்துப்பாங்களா ஏன்னா ஏசு கிறிஸ்துவ கிளியர் என்ன கொடுத்திருக்காரு ஒரு வசனம் கொடுத்திருக்காரு ஏன்பா வேசித்தனம் பண்ண என்ன பண்ணிடலாம் டைவர்ஸ் பண்ணிடலான்ற ஒரு ஆப்ஷன் அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு பட் தேவோடைய மைண்ட் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாரு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா 3 வசனம் வாசிக்கலாம் எரேமியா 3:1 வசனம் ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ போவானா அப்படின்னு கேக்குறாரு அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள் நீயோ என்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய் ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டான் ஆனாலும் பரவாயில்ல என்ன பண்ணி நீ திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு என்ன பண்ண போறாருமா திரும்பி இஸ்ரேஜனங்களே திரும்பி சேர்த்து போறாருமா திரும்பி முதல்ல எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருந்தாரோ அதே அன்பை தேவன் என்ன பண்ண போறாரம்மா திருப்பி காட்ட போறாரம்மா இதுதான் நம்முடைய தேவன் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ஒரு ரோலை தான் யார் வாழ்ந்து காட்ட போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓசியா தீர்க்கரிசி சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போனதுனால அவர்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் பனிஷ்மெண்ட் எப்பேற்பட்டதாக இருக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த சொல்ல போறாரு ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலுமே நம்ம கன்க்ளூஷன் பார்த்தோம் கன்க்ளூஷன் என்னதான் திருப்பி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னித்து சேர்த்து கொள்ள போறார் ஓகேங்களா ஸோ மன்னித்து சேர்த்து கொள்ள போறாரு இந்த விஷயத்தை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு இதுதான் தீம் இந்த தீமை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு படிச்சாதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்க புஸ்தகம் நமக்கு கிளியரா புரியும் வசனம் வாசிக்கலாம் ஓசியா 1:3 வசனம் ஓசியா 1:3 வசனம் அவன் போய் யாரு ஓசியா தீர்க்கரசி போய் திப்லாயிமின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான் அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த குழந்தை யாருடைய குழந்தை அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் இதை பார்த்தோம் முதல்ல நம்ம ஸ்டார்டிங் எப்படிதான் இருக்கும் சுத்தமா தான் இருக்கும் புரிஞ்சுக்கலாம் சொல்றது சோ அடுத்த வசனம் வாசிக்கலாம் 4 வசனம் நான் ஏகோவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் ரத்தப்படியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜபாரத்தை ஒழிய பண்ணுவேன் ஏன் அப்படி பேர் வைக்க சொல்றாரம்மா இஸ்ரவேல்னு இஸ்ரவேலின் வம்சத்தாரின் ராஜபாரத்தை என்ன பண்ண போறேன் நானு ஒழிய பண்ணுவேன் அதனால இது அந்த பேர் என்ன பண்ணேன் ரெய்யின்னு சொல்றேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலா ஓசியா தீர்க்கரசன புஸ்தகத்துல ஓசியாக்கும்
கோமேருக்கும் பிறக்கக்கூடிய முதல் குழந்தை பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வசனத்தில் படிக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போறாங்க. ரெண்டுமே ஓசியாக்கு பிறந்தது கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம், ரெண்டுமே ஓசியாக்கு பிறந்த பிள்ளைகள்ல அந்த ரெண்டு பிள்ளைகள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ருஹாமா. புரிஞ்சுக்கலாம், லோ ருஹாமா. இன்னொரு வேசித்தனத்துக்கு பிறந்த குழந்தை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ அம்மி. புரிஞ்சுக்கலாம், லோ ருஹாமா, லோ அம்மி. ஆனா ஆனா மொத்தம் மூணு குழந்தைங்க. இதுல ஒரு வித்தியாசம் தெரியுதா? ஒரு வித்தியாசம் தெரியுதா? என்ன வித்தியாசம் தெரியுது? ஒரே ஒரு பேர் மட்டும் என்ன பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. இந்த லோ அப்படின்ற ஒரு வார்த்தை ஹீப்ரூ வேர்ட்ல வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு. ஏன் நெகட்டிவ் சென்ஸ் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மட்டும் தான் யாருக்கு பிறந்த குழந்தை? ஓசியாக்கு பிறந்த குழந்தை. மற்ற ரெண்டுமே யாருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசியாக்கு பிறக்காத குழந்தை. இந்த ரெண்டு குழந்தைங்க தான் கடைசியில யாரு சேர்த்து சொல்றாரு? ஓசியா தீர்க்கதரிசி என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்துக்கொள்ள சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இது கோமேர் நம்ம என்ன பார்த்தோம், இஸ்ரேல் தேசத்துக்கே கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த தேசத்துல வரக்கூடிய சந்ததிகள் அடுத்தடுத்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் தேவன் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. முதல்ல ஏறக்குறைய சாலமன் ராஜா கால பகுதி வரைக்குமே அந்த அளவுக்கு மோசமா இல்லை. புரிஞ்சுங்க, நான் சொல்றது தேசம் எப்படிதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க. ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க நல்லா தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம எது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமன் ராஜாவுடைய காலப்பகுதிக்கு அப்புறமா என்ன ஆகுது, தேசம் ரெண்டா பிரியுது. புரிச்சுக்கல, நான் சொல்றது தேசம் ரெண்டா பிரியுது. எப்படி பிரியுது? 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும், ஜே டீம் தனியாகவும் ஆர் டீம் தனியாகவும் பிரியுது. ஜே டீம் யாரு? ஜெரோபியம். ஆர் டீம் யாரு? ரெஹோபியம். புரிஞ்சுங்களா? சோ ஆர் டீம் எந்த கோத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கோத்திரங்க? ஆர் டீம் யூதா கோத்திரம், பெஞ்சமின் ரெண்டு கோத்திரம். சோ ஜெரோபியம் எத்தனை கோத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க. சோ முதல் பிரிஞ்ச உடனே ரொம்ப மோசமா போனது யாருங்க? ரொம்ப தேவனை விட்டு ரொம்ப அதிகப்படியா மோசமா போனது யார்? 10 கோத்திரமா 2 கோத்திரமா? 10 கோத்திரம் தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவன் விட்டு என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனை அக்கிரமத்தையும் யார் செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரத்தின் ராஜாக்களும் 10 கோத்திரத்து ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சார்கள். அப்படின்னா இதுல இந்த 10 கோத்திரம் எந்த குழந்தை கூட கம்பேர் பண்ணலாம்? எந்த குழந்தை கூட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லோ ருஹாமா. புரிச்சுக்கலாம், லோ ருஹாமா. இது இந்த சந்ததி பியூரா இருந்துச்சா? அது தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. புரிச்சுக்கலாம், சொல்றது அது யாருக்கு வந்த பிள்ளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசித்தனத்திற்கு வந்த பிள்ளைகள். நமக்கு நல்லாவே தெரியும் 10 கோத்திரம் தனியா பிரிஞ்ச உடனே மிஸ்டர் ஜே யாரு ஜெரோபியம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு அப்படியே கான்ட்ரவரியா தான்லியும் பெத்தேல்லியும் மாடலா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சு இதுதான் உங்களை இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு வணங்க வச்சுட்டாரு அவர். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்ச உடனே கம்ப்ளீட் தேசம் என்ன ஆயிருச்சு? அந்த இடத்துல சோரம் போயாச்சு. இந்த சந்ததி தேவனுக்கு பிறந்த சந்ததியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. சோ அந்த சந்ததியை தான் நம்ம எது கூட கம்பேர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா லோ ருஹாம். ஆனா அடுத்து குறைச்சு பாருங்க யாரு? நல்லா இருந்த 2 கோத்திரமும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தேவனை விட்டு அவர்களும் வேசித்தனத்திற்குள் போயாச்சு. அப்படின்னா லோ அம்மியை நம்ம யாரு கூட கம்பேர் பண்ணலாம்? 2 கோத்திரத்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கம்பேர் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ஓவராலா ஒரு தீம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம செட் பண்ணிருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா இவர்களை பத்தி தான், இவர்கள் பண்ணக்கூடிய அக்கிரமத்தை பத்தி தான் என்ன பண்ண போறாரு ஓசியா? முழுக்க பேச போறாரு. இந்த மாதிரி நீங்க வேசித்தனம் பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்க அக்கிரமம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க தேவனுக்கு விரோதமா துரோகம் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆக போகுது, நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த முழுக்க என்ன பண்ண போறாருன்னா பேச போறாரு. அதே மாதிரி அந்த நியாய தீர்ப்பு கொடுத்த பிற்பாடு தேவன் எப்படி நம்ம கோமேரியும் அவருடைய பிள்ளைகளும் சேர்த்துக் கொள்றாரு, அர்த்தம் இஸ்ரேல் ஜெயஸ்தியும் சேர்த்துக்கு போறாரு, அந்த தேசத்துல வரக்கூடிய அத்தனை சந்ததியும் என்ன பண்ண போறாருங்க, மன்னிக்கு போறாருன்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல படிக்க போறோம். இப்ப கேள்வி என்னன்னா அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தை மையப்படுத்தி மட்டும்தான் படிக்க போறோமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்ல இல்லையா? அப்படின்னா யாருக்கும் கம்பேர் பண்ணி படிக்க போறோம்? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த கான்செப்ட் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கம்பேர் பண்ணலாம்? இந்த கான்செப்ட ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் கம்பேர் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? முடியுமா? சரி முடியும். முடியும்னா எப்படி?
எப்படி அப்படினா ஆன்டி டைப்ல ஓசி ஆரியா ஒருத்தர் என்ன பண்ணோம் அடையாள படுத்துறோம் கோமரி ஆரியா ஒருத்தர் என்ன பண்ணியாகணும் அடையாள படுத்துறோம் அந்த ரெண்டு வேஸ்தரமான ஸ்திரீ பிள்ளைகள் யாரையும் என்ன பண்ணியாகணும் அடையாள படுத்துறோம் ஜெஸ்ரேல் யாரையும் ஒருத்தர் என்ன பண்ணியாகணும் அடையாள படுத்துறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா யார் கூட கம்பேர் பண்ணலாம் அதுதான் நம்ம மூத்த சகோதரர் அழகா நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ரீப்ரின்ஸ் 4:8:11 நம்ம மூத்த சகோதரர் என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் டு லாஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் லெசன் பை அப்ளைங் இட் ஓன்லி டு த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் வெறுமனே இஸ்ரேல் ஜனத்துக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணி இதை படிச்சிட்டோம்னா ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்துடைய ஃபோர்ஸ் என்ன பண்றோம் நாம மிஸ் பண்ணிடுவோம் நாம எதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்றது பாத்தீங்கன்னா தேர் இஸ் ஆல்சோ ஏ நாமினல் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலும் என்ன பண்ணுது இருக்குது அது பேர் என்ன கிறிஸ்தவ மண்டலம் புரிஞ்சுக்கணும் சொல்றது அதுக்கு பேர் என்ன கிறிஸ்தவ மண்டலம் கிறிஸ்தவ மண்டலமும் என்ன அர்த்தம் என்ன படிச்சு என்ன படிச்சு முதல் முதல் யார் கூட மனவாட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு யார் கூடங்க இயேசு கிறிஸ்து கூட சபை அதை நம்ம சபைன்னு பாக்குறோம் சபைக்கு மனவாளன் யாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்தவ மண்டலம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யாரை விட்டு விலகி போயிடுச்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய் யார் கூட வேசித்தனம் பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா உலக ராஜாக்கள் கூட என்ன பண்ணிருச்சுங்க வேசித்தனம் பண்ணிருச்சு அப்படின்னா அங்க முதல் முதல் எப்படி சபை இஸ்ரேல் ஜனங்க எப்படி பியூரா இருந்தாங்களோ அதே மாதிரி சபையும் முதல்ல எப்படிதான் இருந்துச்சுங்க முதல் முதல் பியூரா தான் இருந்த ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் வெளிப்படுத்தும் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வெளிப்படுத்துதல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் புரிஞ்சுங்களா ஆதிகால சபையில டாலரேட்டே பண்ணல கள்ள கிறிஸ்தவர்களை ஓகேங்களா டாலரேட்டே பண்ணாம எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பியூரா இருந்துச்சு ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அப்போஸ்தலர்கள்லாம் மரித்த பிற்பாடு என்னாச்சு நம்ம பாக்குறோம் சாத்தான் கோதுமைக்குள்ள எதை விதைச்சிட்டு போயிட்டான் கலைகளை விதைச்சிட்டு போயிட்டு கலையான போதகம் வந்து இந்த ஸ்திரீ சபை யாருக்காக வெயிட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்காக வெயிட் பண்ணாம மதமும் அரசியலும் என்ன ஆயிடுச்சுங்க ஒன்னா போய் சேர்ந்து உலக ராஜாக்கள் கூட போய் கலந்துருச்சு அதனாலதான் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா வேசி புரிஞ்சுங்க நான் சொல்றது மகா வேசி அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு சோ அப்படியே வேசித்தனமா மாறிச்சா கிறிஸ்தவ மண்டலம் வேசித்தனமா கிறிஸ்தவ மண்டலம் மாறிடுச்சு மாறின உடனே முதல் முதல் யார் சொல்ல போனது அங்க லோர் ஹோமா அப்படின்னு பார்க்கணும் லோர் ஹோமா இஸ் ஈக்வல் டு பத்து கோத்திரம் படுமோசமா இருக்கும் அப்படின்னா பத்து கோத்திரத்தை யார் கூட ஆன்டி டைப்ல கம்பேர் பண்ணலாம் இருக்கத்திலே கிறிஸ்தவ மண்டலத்தை படுமோசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம் புரிஞ்சுங்களா சோ 10 tribe is equal to Roman Catholic Church System. So that is equal to Abraham. அப்படின்றத நம்ம பார்க்கணும் கரெக்டா இல்லையா பேர் என்ன போப்னா என்ன பப்பா என்ன அர்த்தம் அப்பாவா நோ நமக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வசனத்துல கிளியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தேவன் அவர் யாரு மேல இருக்கிறார் ஓகேங்களா எந்த மனுஷனும் கிடையாது அதே மாதிரி போப் மார்க் என்ன பண்ணுச்சு உலக ராஜாக்கள் கூட நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல படிக்கும்போது ஜஸ்டினியன் கூட சார்மேனியன் கூட இன்னைக்கு வரைக்கும் போப் மார்க்கம் யார் கூட அலையன்ஸ் போட்டுருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக ராஜாக்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க அலையன்ஸ் போட்டு இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணலன்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் ஆப்போம் கரெக்டுங்களா சோ பத்து கோத்திரம் மிஸ்இக்வல்ட்டு எதை நம்ம ஆன்டி டைப்ல கம்பேர் பண்ணலாம் போப் மார்க்கம் அப்படின்னா லோ அம்மியாரு லோ அம்மியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலப்பகுதி வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறமா யூதா கோத்திரம் மாதிரியே சோரம் போச்சு யார் அது ப்ராட்டஸ்டன்ஸ் புரிஞ்சுங்க சொல்றது ஸோ மார்ட்டின் லூதர் காலப்பகுதியில் சூப்பரா இருந்த ப்ராட்டஸ்டன் அமைப்பு மார்ட்டின் லூதர் போன்ற தலைவர்கள் எல்லாம் மறித்த பிற்பாடு போப்பு மார்க்கம் என்ன தப்பு பண்ணாங்களோ பைபிள்ல இருக்கக்கூடிய எந்த போதனைகள்ல விட்டு வழி விலகி போய் தேவனுக்கு விரோதமாக அசுத்தமான வேஸ்தனம் பண்ணிருந்தாங்களோ புரிஞ்சுக்கலாம் அங்க போய் வேஸ்தனம் பண்ணிட்டு அங்க இஸ்ரேல் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு படைக்கக்கூடிய சாப்பாடு என்ன பண்ணிருந்தாங்க சாப்பிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பைபிள் இல்லாத போதனை திருத்துவம் ஆத்மா நரகம் இத்தனை போதனைகளும்
தேவன் யோசிச்சு பாருங்க தேவன் போய் என்ன பண்ணுவாராமா நரகத்துல போட்டு வாட்டி ஃப்ரை பண்ணுவாராமா அப்படியே யோசிச்சு பாருங்க ஓசியா புக்ல யார் ரெப்ரசன்ட் பண்றாரு தேவன் ஓசியாவை தான் ரெப்ரசன்ட் பண்றாரு இப்பேற்பட்ட அன்பு காட்டுற தேவன் என்ன பண்றாராமா கோபம் பண்றாராமா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இவங்களுடைய அந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்காக பைபிள் என்ன பண்ணி வச்சுங்க கம்ப்ளீட்டா மாத்தி வேசித்தனப்பட்டான் கரெக்டா இல்லையா ஆண்டி டைப்ல யாருக்கு விரோதமா இவங்க பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து விரோதமா பண்ணிச்சு அங்க தேவன் இஸ்ரேல் என்ன பண்ண போறார் வேசித்தனம் பண்ணாலுமே சேர்த்துக்கு போறார் புரிச்சு என்ன சொல்றது திரும்பியும் சேர்த்து போறார்ல அப்படின்னா ஆன்டி டைப்ல என்னதான் நடக்கும் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு நாளைக்கு ராஜ்யத்துல அப்படின்னா ரெண்டு கோத்திரம் அப்படின்னா நாளைக்கு ராஜ்யத்துல உலக ஜன உயிர் தேர்தல் அப்படி விட்டுருவாரா பேர் கிறிஸ்தவர்களே நோ நாளைக்கு உயிர் தேர்தல் யாருன்னா உயிர் தேர்ந்து வரப்போகுது போப்பே என்ன பண்ண போறாரு உயிர் தேர்ந்து வரப்போ அத்தனை கள்ள போதகளும் என்ன பண்ண போறாங்க உயிர் தேர்ந்து வர போறாங்க அத்தனை பேர் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ண தான் போறாங்க உயிர் தெரிந்தா வர போறாங்க உயிர் தெரிந்து வரக்கூடிய அவர்களை என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு சேர்த்துக்கு போறாரு ஆனா நடுவில் என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா அதற்கேற்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு சேர்த்துக்கு போறாரு அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ கலப்பு அழகா மேட்ச் ஆகுதா சோ அதனாலதான் என்ன ஒரு விஷயத்த நம்ம மூத்த சகோதரர் சொல்றான்னு பாத்தீங்கன்னா இது வெறுமனே எதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி போயிடாதீங்க நீங்க வெறுமனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா இதோடைய ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாதுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஸோ புரிஞ்சுக்கலாம் இந்த தீமை நம்ம மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை நம்ம படிக்கும் போது ஈஸியாக என்ன ஆகலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் வசனம் வசிக்கலாம் ஓசியா 1 அதிகாரம் 4 வசனம் ஓசியா 1 அதிகாரம் 4 வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு இஸ்ரேல் என்னும் பெயரிடு ஏன் இஸ்ரேல்னு பெயரிடு சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யேகோவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜபாரத்தை ஒழிய பண்ணுவேன் ஏன் இஸ்ரவேல் பேரை வச்சு சொல்றாரு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல யாருடைய ராஜபாரத்தை ஒழிய பண்ண போறாமா இஸ்ரவேல் வம்சத்தார் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இந்த இடத்துல அவர் சொல்றது 10 கோத்திரம் புரிஞ்சுங்களா சோ கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா ஒளிய பண்ண போறேன் ஏன் ஒளிய பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா யெகூவின் வம்சத்தாரிடத்திலே வம்சத்தார் கிட்ட ஒரு விஷயத்த கேட்க போறாரா என்ன கேட்க போறாராமா இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரிக்க போறார் யார்கிட்ட யெகூவினுடைய வம்சத்தார் கிட்ட இஸ்ரவேலுடைய இரத்த பழியை விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இரத்த பழி மூலமாக இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை என்ன பண்ண போறாராமா ஒளிய பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இப்ப நம்ம நேரா என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்துல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாருன்றது நமக்கு புரியுது ஆனா அது யாரை பத்தின்றது நமக்கு புரிஞ்சு போச்சு யாருல லிங்க் ஆயிருக்கிறாரு ஜெகு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கிறாரு யெகுவ பத்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன பேர் வைக்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்ரேல் அப்படின்னு பேர் வைக்க சொல்றேன் ஜெஸ்ரேல் அப்படின்ற ஒரு பேரு பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு இடத்தை அடையாளப்படுத்தக்கூடியது ஓகேங்களா அந்த இடத்துக்கு அருகாமல ஒரு பள்ளத்தாக்கு கூட இருக்கும் அந்த பள்ளத்தாக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க புரிஞ்சுக்கல இதை மேப்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா தெரியுது இல்லையா சோ ரோன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அந்த ரோன் பண்ணிருக்கூடிய இடம் தான் எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய பட்ட காலத்துல இருந்த இஸ்ரேல் இது எந்த கோத்திரத்துல இருந்த இடம் 10 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் சோ ஜெகு என்ன பண்ணாருங்க ஜெகுவோட ரத்த பழி என்ன பண்ணுவாரா விசாரிப்பேன் ஜெகூ செஞ்ச காரியத்தினால இஸ்ரேல் என்ன பண்ண போறாராமா தேவன் ராஜ்யபாரத்தை அழிய பண்ண போறார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம ஜெகூ பத்தி படிச்சிருக்குமா அதாவது நமக்கு பெரிய டவுட் வருதா வரலையா இல்ல வரலையா வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படிதான் படிச்சிருக்கோம் அவர் நல்லதான பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு வசனம் வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 7 வசனம் முதல் நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாப்பின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் இது தேவன் தான் யார்கிட்ட சொல்றாரு யெகூ கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாரு உன் ஆண்டவனாகிய ஆகாப்பின் குடும்பத்தை என்ன பண்ற நீ அழிச்சிரு
ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடைய வர்க்கலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து என்ன பண்ண சொல்றாரு கருவறுத்து அப்படினு அர்த்தம் ஏரோட என்ன பண்ணனும் அழிச்சிரணும் அப்படினு சொல்றார் யார ஆகாபுடைய ஃபேமிலி அடுத்து 10ஆம் வசனம் 10ஆம் வசனம் யேசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்று விடும் புரிஞ்சீங்களா யேசபேலை யேசபேல் யாரு யாரோட மனைவி ஆகாபுடைய மனைவிய எந்த டெரிட்டரி எந்த இடத்துல ஜெஸ்ரேல் நல்லா நோட் பண்ணுங்க எந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது அப்படிን பாத்தீங்கன்னா ஜெஸ்ரேல்ன்ற இடத்துல ஏசபேல நாய்கள் என்ன ஆகும் சாப்பிடும் அதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களை சுட்டெரிப்பார்கள் அப்படிங்கற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் யார்கிட்ட சொல்றாரு யெகூ கிட்ட சொல்றாரு இந்த வேளை யெகூ கிட்ட சொன்னது யார்தான் தேவன் தான் என்ன பண்றாருங்க சொல்றாரு வேற என்ன சொல்றங்களா தேவன் தான் என்ன பண்றாரு இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே என்ன பண்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா யெகூ செய்றார் செஞ்சாரா இல்லையா சோ யெகூ நேரா போய் என்ன பண்றாராமா வசனம் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ல இருந்து 32 வரைக்கும் ரெண்டு ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான் எங்க வராரு எந்த இடம் இஸ்ரவேல் அதான் அங்க சொல்றார் இஸ்ரவேலுக்கு வந்தான் அதை யேசபேல் கேட்டபோது அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மயிட்டு தன் கண்களுக்கு மயிட்டு தன் தலையை சிங்காரித்துக்கொண்டு தன் தலையை சிங்காரித்துக்கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எங்க எட்டி பார்க்குதாம் அம்மா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தது ஏன் எட்டி பார்க்குது இந்த மாதிரி சிங்காரித்துக்கொண்டு ஏன் பண்ணுது ஏன் கண்களுக்கு மயிடுது யார கவர் பண்ணிரலாம் ஜெகு என்ன பண்ணிரலாம் கவர் பண்ணிரலாம் ஏனா இந்த அம்மா ஒரு வேசித்தனமான ஒரு ஸ்திரீன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஆஹா பிளாக்கிட்டே அடுத்து யார கவர் பண்ணலாம் ஜெகுவ கவர் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன வரலாம் குயினாவே ராணியாவே இருக்கலாம் இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கலங்கும் ஆனா என்னாச்சம்மா யெகு ஒலிவு முக வாசல் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள் என்றால் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டான் யார் யார் என்று கேட்டான் என் பக்கம் இருக்கிறது யார் யார் என்று கேட்கும் பொழுது இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் இந்த பிரதானிகள் யாருக்கு யாருக்கு சேவை பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா யேசபேலுக்கு சோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களே யார கொன்னுறாங்க யேசபேலுக்கு யார் சொல்லி ஓகேங்களா வசனம் வாசிக்கலாம் 33 35 36 33 ஆம் வசனம் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்க எப்படி போ இந்த சீன் மட்டும் கம்பேர் பண்ணுங்க அவர் எப்படி தெரியுமா வெறித்தனமா இருக்கார் யாருங்க யார் மிதிச்சு போறாமா இயேசுபிரான் மெதித்து உள்ள போய் புசித்து நீங்க போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றார் 35ஆம் வசனம் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ள கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை எதுவுமே இல்லையாமா அப்படின்னு அர்த்தம் அதான் நாய்கள் என்ன இருக்கு வந்து சாப்பிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பாடி மோசமா இருக்கு 36ஆம் வசனம் ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா எனும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை சோ எலியா சொன்ன மாதிரி என்ன இருக்குங்க நடந்துச்சு அப்படினு சொல்றான் ஓகேங்களா எலியா சொன்ன மாதிரி நடந்துச்சு சோ யாரோட கதை முடிஞ்சி ஆகாப் காலி யேசபேல் காலி எல்லாரும் முடிக்கிறார் யெகூ முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா போய் ஆகாப்னுடைய 70 பசங்களும் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 70 பசங்களும் சமாரியால ஒவ்வொரு மூப்பருடைய கேரள இருப்பார் அவங்க லெட்டர் போட்டு அவங்கள பயமுறுத்தி அவங்க எல்லாரும் யாருடைய தலை அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 குமாரங்களுடைய மகன்களுடைய தலையும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டப்படுது யோசிச்சு பாருங்க அந்த சீன்ல எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படியே என்ன ஆகுதுங்க ரத்த வெள்ளம் எங்க ஜெஸ்ரேல் 70 தலைகளும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது அது ரெண்டு ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு வீட்டுல போய் படிச்சு சோ இது எல்லாத்தையுமே யார் பண்றாரு யெகூ பண்றாரு இஸ்ரேல்ல மிகப்பெரிய ரத்தம் சிந்தப்படுது யாருடைய ஃபேமிலியே காலி ஆகாபுடைய ஃபேமிலி அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலியாகுது இதெல்லாம் யெகூ கிட்ட சொல்றது யாரு யெகூ கிட்ட சொல்றது யாரு தேவன் தான் சொல்றாரு ஆனா ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யெகூனுடைய வம்சத்தா கிட்ட யெகூ
ஜெஸ்ரேல்ல பண்ண இந்த இரத்தப்பழிய கேட்டு இஸ்ரேலுடைய ராஜ்யபாரத்தை என்ன பண்ண போறேன் நானு அழிச்சிருவேன். ஏ என்னத்த பண்ணது? யார் சொன்னதா பண்ணார் அப்படியே? தேவன் சொன்னதா முடிவு பண்ணாரு. என்ன தப்பு இவர் பண்ணார்? புரியல புரியல என்னங்க? இப்போ போகும்போது அகசிய ராஜா கொண்டுறா ஏ மெயினா இது மெயினா ஜெஸ்ரேல்ல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வாசிக்கலாம். நல்லா கவுனிங்க. ஜெகு ஒரே ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல தேவன் சொன்னார். அதான் பாயிண்ட். ஜெகு தேவன் சொன்னதை அப்படியே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சார். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல ஜெகு. ஆனாலுமே தேவன் இந்த இடத்துல குற்றம் சாட்டுறாரு. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 10:30-31. ரெண்டு ராஜாக்கள் 10:30 கர்த்தர் யெகுவை நோக்கி, கர்த்தர் யெகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. என்னடா பண்ண? என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யெகூ பத்தி இவ்வளவு மோசமா பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, யெகூ பண்ண மிகப்பெரிய பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ சின் ஆஃப் ஜெரொபெயாம். இப்ப திரும்பி எங்க போய் பார்க்கணும்? உள்ளுக்குள்ள போக வைக்கிறாரு. ஓசியால இருந்து எங்க போயிட்டு இருக்கும் பாருங்க நம்ம இப்போ. சோ அது என்னது? ஜெரொபெயாமின் பாவம். அது என்ன ஜெரொபெயாம்? சாதாரண பாவம் கிடையாது. சும்மா கண்ணு குட்டின்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம. ஆக்சுவலா சின் ஆஃப் ஜெரொபெயாம் என்னது? மிஸ்டர் ஜே என்ன தெரியுங்களா பண்ணாரு? மிஸ்டர் ஜேவுடைய பாவம் சாதாரண பாவம் கிடையாது. அதுக்கப்புறமா லேவியர்களுக்குள்ள இருந்த யார் வரணும்? ஆசாரியர்கள். அதுக்கு பதிலா ஈனமான ஆசாரியர்கள் என்ன பண்ணாரு? இவர் அப்பாயிண்ட் பண்ணார் மிஸ்டர் ஜே. அதுக்கப்புறமா 7 மாசத்துல அநேக பண்டிகைகளை தேவன் வச்சார்னா, அப்படியே 8 மாசத்துல 7 மாசத்துல எந்த டேட்ல தேவன் வைப்பாரோ பண்டிகையை, அதை அப்படியே 8 மாசத்துக்கு ஷிஃப்ட் பண்ற ஆல்டர்னேட் ஃபீஸ்ட் டேஸ். அடுத்து மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின் ஆஃப் ஐடல்ட்ரி. இதுல மெயினா என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிவினையை உண்டாக்கி மெயினா எதுக்காக இதை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் பண்ணாரு ஜெரொபெயாம்? ஏன் தெரியுங்களா பண்ணாரு? அவரு விக்கிரகாரத்தை மட்டும் என்கரேஜ் பண்ணலீங்க. மெயினா அதை ஏன் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டா ஜனங்களை யார் விட்டு போயிருவாங்க? அவரு விட்டு போயிருவாங்க. அவரு விட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிருவாங்க? ஆறு கூட சேர்ந்துருவாங்க, ரெகோபியம் கூட சேர்ந்துருவாங்க. அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த விஷயத்த என்ன பண்ணிருக்காரு? செஞ்சிருக்காரு. அப்படின்னா ஜெரொபெயாமுடைய மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயநலம். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஜெரொபெயாமுடைய மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயநலம், பர்சனல் ரீசன்ஸ். இதெல்லாமே தேச நலத்துக்காக பண்ணாரா? ஜெரொபெயாம் இல்ல, யாருக்காக பண்றாரு? அவருக்காக பண்ணார். தான் ராஜா இருக்கிறது எதாவது பண்ணாரு. இப்போ யெகூவும் இதே தப்பு பண்ணிருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? யெகூவும் இதே தப்பு பண்ணிருக்கார் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக யெகூவோட இருதயம் என்னவா இல்ல? சரியா இல்ல. அவருடைய ரெஃபர்மேஷன் எல்லாம் முழுசா இல்ல. முழுசா தேவனுக்கு என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, யெகூ மனம் திரும்பல. அவரு ஆகாருடைய பாவத்தை விட்டு வந்துட்டார் யெகூ. அதே மாதிரி பாகாலுடைய சிலையில என்ன பண்ணிட்டாரு? அடிச்சு நொறுக்குனாரு. ஆனா எந்த சிலையில அடிச்சு நொறுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானிலும் பெத்தேலும் இருக்கிறது என்ன பண்ணலீங்க? அடிச்சு நொறுக்கு. சோ மெயினா தப்பு விட்டு வெளியே வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒன்னு ரெண்டு விட்டு வர்றது விட்டு பெரிய விஷயம் கிடையாது. ரெஃபர்மேஷன்னா தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீர்திருத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட், முழு இருதயத்தோட யார்கிட்ட வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நிறுத்து பார்க்கிறார் என்ன அர்த்தம்? A person may think, ஒரு மனுஷன் யோசிக்கலாம், their own ways are right. அவனுடைய சொந்த வழி அவன் யோசிக்கிறது தான் நல்லது. மனுஷன் என்ன பண்ணலாம்? திங்க் பண்ணலாம். ஆனா தேவன் வெயிட் போட்டு பார்க்கறான். இத ஹார்ட்ட வெயிட் போட்டு பார்க்கறான். இன்னும் யோசிக்கிறது இல்லை, இது ஏன் பண்ண, இது என்ன மோட்டிவேஷன்ல பண்ண அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ ரத்தம் பழிய கேட்கிறாருங்க, எங்க ஜெஸ்ரேல சிந்தின ரத்த பழி. ஆனா ரத்த சிந்த சொன்னது யார்தா? தேவன் தான். ஆனா ஏன் கேட்கிறாரு? பண்ண மோட்டிவேஷன் என்ன கிடையாதுங்க, புரிஞ்சுக்கலாம். சோ அதனால இஸ்ரேல் வம்சத்தாரை முற்றிலும் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். அப்படின்னா பத்து கோத்திரத்துக்கு அடுத்து வந்த யார்தான் ஆண்டது? ஜெகுவனுடைய சந்ததி தான் வருது. கம்ப்ளீட்டா பத்து கோத்திரத்தை என்ன பண்ண போறேன்? நானு தூக்க போறேன்னு என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு, புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இதுக்கு ஆன்டி டைப் இருக்கணும்ல, ஆன்டி டைப் இருக்கணும்ல, நிழல் 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 இருக்கும்ல, நிழல்ல ஜெகு யார் அடையாளப்படுத்துவா? சரி, ஜெகு யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏசபெல் நிழல்ல யார் அடையாளப்படுத்துவாங்க? யார் யாருக்கு அடையாளப்படுத்துவா? ஏசபெல, ஏசபெல் ரெண்டாம் அதிகாரம். சாரி, ஏசபெல் ரெண்டாம் அதிகாரம், வெளிப்படுத்த விசேஷம் ரெண்டாம் அதிகாரம். வெளிப்படுத்த விசேஷம் ஒரு ஸ்திரீ வருமே நாலாம் கால சபையில், யார் அந்த ஸ்திரீ? ஏசபெல். ஏசபெல் சீக்குவல் டு போப்பு. ஏசபெல் என்ன பண்ணுச்சு அந்த இடத்துல? வேசித்தனம் பண்ணது மட்டும் இல்லாம விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்க கொடுத்தது. அதே மாதிரி ரோமன் கேத்தலிக் சர்ச் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு? பைபிள் எல்லாம் எடுத்து அவங்க ஒழிக்க வச்சுட்டு, ஏன்னா பைபிள் படிச்சா ஜனங்களுக்கு என்ன ஆயிரும்? உண்மை தெரிஞ்சு போயிடும். எடுத்து ஒழிக்க வச்சுட்டு வேசித்தனம் பண்ணிட்டு தவற மனைக்கிறதுக்கு தவறான போதனைகள் என்ன பண்ணிச்சுங்க? எடுத்து கொடுத்துருச்சு. மது எடுத்து ஊத்தி என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சோ என்ன கிளியரா நம்ம கண்டுபிடிச்சோன்னு பாத்தீங்கன்னா, ஏசபெல் சிக்கல்ட்டு யார் தான் மெயினா? யாரு மெயினா? போப் மார்க்கம், புரிஞ்சுக்கலாம். மெயினா போப் மார்க்கம் அப்படின்னா ஏசபெலுக்கு என்ன ஆக போகுது? அழிவு வரப்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெளிப்படுத்த விஷயத்த கிளியரா பாக்குறோம். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அப்படின்னா ஜெகு யாரை அடையாளப்படுத்துவார்? ஜெகு யாரை அடையாளப்படுத்துவார்? யாருங்க? ஏசு கிறிஸ்துவா? எவ்வளவு பெரிய தப்பான ஒரு கான்செப்டா இருந்தீங்களா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா? நோ. யாரு யாரு கட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து என்ன கஷ்டம் பார்த்து ரெண்டு மூணு வாட்டி சப்ஜெக்ட்ல படிச்சுட்டோம் இதே எடுத்து. சூப்பர், லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி. யார் அது? கர்த்தருடைய ராணுவம். யோயேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம்ல, என்ன படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி. என்ன அர்த்தம்? இது சபை கிடையாது,
இந்த உலக அமைப்புகளை அழிக்கிறதுக்கு தேவனே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரெடி பண்ணிருக்காரு. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நார்மலான ஜனங்கள் தான். இந்த ஜனங்கள் ஒரு காலப்பகுதி வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலத்தை என்ன பண்ணிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிருந்திருப்பாங்க. அந்த ஜனங்களே மிகப்பெரிய புரட்சி செய்ய போறார்கள் அப்படின்னா கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி வரும்ன்றது என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதை யோயேல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் மாசத்துல என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். யோயேல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் மாசத்துல இந்த கர்த்தருடைய ராணுவத்தை குறிச்சு பேசும்பொழுது அது எப்படி பரவமாமா, வசனம் வாசிக்கலாம். யோயேல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவுங்களா. எப்படி மாமா, விடியற் காலத்து வெளுப்பு பர்வதங்களில் பரவுவது போல இந்த மக்கள் புரட்சி எப்படி பரவுமாமா, கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தேசமா அப்படி என்னமா பரவுதா பரவலையா, பரவிட்டு இருக்க இல்லையா. சோ கிளியரா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா அப்படியே ரத்த கலமா மாறிடுச்சு ஜார்ஜ் பிளாய்ட் சம்பந்தக்கப்புறமா, என்ன இருக்குங்க அங்க ஒரு புரட்சி வடிச்சு. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, நியூஸ் கிளிப்பிங் எடுத்துங்க, கம்ப்ளீட்டா எல்லா நாடுகளும் என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ பரவிட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஆல்ரெடி நிறைய தீர்க்க தரிசனம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா மக்களே தான் வந்து எதை அழிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த மக்கள் கிறிஸ்தவத்தை சப்போர்ட் பண்ணிருந்தாங்களோ அதே ஜனங்களை வந்து அதோடைய உண்மைகள் தெரிஞ்ச பிற்பாடு மிகப்பெரிய மக்கள் புரட்சி மூலம் எது அழிய போகுது, எது அழிய போகுது, பாபிலோன் அழிய போகுதுன்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அப்படி பாபிலோன் அழியும் போது யார் தான் தள்ளி விடுறது, எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றச்சோ அதே கவர்மெண்ட் என்ன ஆக போகுது, தள்ளிவிட போறதுதான் இந்த இன்சிடென்ட்ல பாக்குறோம். அதுதான் வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன பாக்குறோம், நம்ம அந்த மிருகமும் அந்த மிருகத்தினுடைய தலையில இருக்கக்கூடிய 10 கொம்புகளும் யாரை பகைத்து, 10 கொம்புகள்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், யூரோப்ல இருக்கக்கூடிய 10 நேஷன்ஸ், அந்த ஐரோப்பால இருக்கக்கூடிய 10 நாடுகளும், பீஸ்ட் யார், பீஸ்ட் ஜனங்கள் யாரை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசபேலை கொலை பண்ண போறாங்கன்ற விஷயம் பாக்குறோம். அதுன்னா நாளைக்கு இயேசு கிறிஸ்துடைய வெளியரங்கமான ராஜ்யம் வரும்போது கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ண போறது இல்லை, இருக்க போறது இல்லைன்றத நம்ம கிளியரா பார்த்தோம். அப்படின்னா இந்த இடத்துல இயேசுபெல் எங்க இருக்கு, கீழே இருக்கு. இப்ப ஆனாலுமே எஹூ பண்றது கரெக்டா, நான் சொல்றது புரிஞ்சுக்கல, எஹூ யாரு, லாஸ்ட் கிரேட் ஆர்மி பண்றது கரெக்டா, அவங்க தேவனுக்காக ஊழியம் பண்ண பண்ண போறாங்களா, நான் சொல்றது புரிஞ்சுக்கல, எந்த அளவு மேட்சா இருப்பாங்க, யாருக்காக புரட்சி பண்ண போறாங்க, அவங்களுடைய சுயநலம் புரிஞ்சுக்கலாம். அதனால ராஜ்யத்துல வரும்போது அவங்க என்ன பண்ணிதான் இருக்கு, கணக்கு கொடுத்துதான் ஆகணும், ஓகேங்களா. அததான் சங்கீதம் 76 அதிகாரம் 10 வசனத்துல நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 76 அதிகாரம் 10 வசனம், 76 சங்கீதம் 10 வசனம், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், புரிஞ்சுங்களா. மனுஷனுடைய கோபம் தான் மக்கள் புரட்சியா வந்து பைனலா யார பத்தி தெரிய பண்ண போது, தேவன் யாருன்ற ஒரு விஷயமே தெரிய பண்ண போது. ஆனாலுமே மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர், அப்படியே விட்டுருவாரு, லாஸ்ட் கேட்டா இருக்கு அப்படியே சுத்திட்டே இருக்குமா, மிஞ்சும் கோபத்தை தேவன் என்ன பண்ண போறாரு, அடக்க போறாரு. யாரையும் லாஸ்ட் கிரேட் ஆர்மிக்குமே என்ன இருக்கு போதுங்க, ஒரு முடிவு இருக்கு போது. எப்படி முடிவு இருக்கிற மாதிரி, எஹூக்கு முடிவு இருக்கிற மாதிரி. சோ எஹூவை யார் கூட எல்லாம் கம்பேர் பண்ற கூடாது, இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண கூடாது. ஸோ கிளியராக வந்துருச்சு, நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. யெகூக்குடைய சந்ததிக்கு மிகப்பெரிய அழிவு வருது, தட் இஸ் 10 கோத்திரத்துக்கு மிகப்பெரிய அழிவு வரதுக்கு காரணமே ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தது, காமனாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின் ஆஃப் ஜெரோபயாம், ஜெரோபயாமுடைய பாவம், ஓகேங்களா. இதில் என்ன தெரியுங்களா, ஒரு சார்ட் போடுற பாருங்க, இந்த சைடில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்ரேல் 10 கோத்திரத்தோட ராஜாக்கள் லிஸ்ட்டுங்க. மிஸ்டர் ஜேல இருந்து ஆரம்பிக்குது, மிஸ்டர் ஜேல இருந்து ஆரம்பிச்சு ஓசியா, ஓசியானா நம்ம ஓசியா கிடையாது, ஓசியான்னு ஒரு ராஜா வந்தார் கடைசியா, ஓகேங்களா. அவர் தான் கடைசி ராஜா எதுல, 10 கோத்திரத்துல. அப்படியே லைனா வருது பாருங்க, ஜெரோபயாம், நாதா, பாஷா, ஏலா, சிம்ரி, ஓம்ரி, ஆஹாபு, அகசியா, ஜெரோ, யோராம், ஜெஹூ, யோஹாஸ், யோவாஷ், ஜெரோபயாம் 2, சக்கரியா, ஷல்லும், மனாயம், பெக்காயா, பெக்கா, ஓஷியா, இவர்கள் தான் 10 கோத்திரத்தின் ராஜாக்கள். அவங்களுடைய கேரக்டர் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களா, ரெஃபரன்ஸ் வந்து அங்கே இருக்குது, அதை படிங்க. கேரக்டர்ஸ் பேட் 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 எக்ஸ்ட்ரா பேட், யார் அது எக்ஸ்ட்ரா பேடு, ஒஸ்ட் ஆஃப் ஆல் யார் அது, ஆஹாப், ஒஸ்ட் ஆஃப் ஆல் பேட், மோஸ்ட்லி பேட், மோஸ்ட்லி பேட், பேட் 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 பேட்
இதுல இந்த ஜெரோபியம் 2ல இருந்து ஓசியா அந்த கிங் இருக்குனா யாருடைய மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசியோட மினிஸ்ட்ரி அழகா சொல்றாரா நீங்க என்ன பண்ணீங்க போ சோறு போயாச்சு தேசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றார் ஜெஸ்ரேல்ன்ற பேருக்கு என்ன தெரியல அர்த்தம் சோஸ் சோஸ்னா விதைப்பு அதே நேரத்துல ஸ்கேட்டர் ஸ்கேட்டர் என்ன இருக்கும் அப்படி தெளிச்சு விடுறது ஓகேங்களா அப்படின்னா தேவன் வந்து வார்த்தையிலே விளையாடுறாரு ஏன் தெரியுங்களா இஸ்ரேல நீ எதை விதைச்சியோ அது நீ என்ன பண்ண போற அறுக்க போற யார் விதைச்சது ஜெகுனுடைய ஜெகு விதைச்சாரு அது என்ன பண்ண போற யார்தான் அறுக்க போகுது பத்து கோத்திரத்தினுடைய ராஜாக்கள் அந்த பத்து கோத்திரமே அறுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆங்கிள் பார்க்க போறோம்னா பத்து கோத்திரத்துக்கு ஏன் இந்த அழிவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை என்ன பண்ண போறாங்க அறுக்க போறாங்க அதனால என்ன பண்ண போறாருமா அவங்க விதைச்சதுனால ஜெஸ்ரேல்ன்ற வேர்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு விதைக்கிறது இன்னொன்று என்ன இருக்குங்க அது ஸ்கேட்டர் பண்றது அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க விதைச்சதுனால அவங்க தவற விதைச்சதுனால என்ன பண்ணிட்டாருங்க புறஜாதி நாடுகளுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாரு துரத்தி விட்டார் என்ன சிதறிச்சிட்டாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏன் திரும்ப நடந்துச்சா ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க விதைச்சிருக்காங்க என்ன விதைச்சாங்களாமா தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனையெல்லாம் விட்டு விட்டு இரண்டு கன்று குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள் அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்கம் பண்ணி குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்கிறதை தங்களை விற்று போட்டார்கள் இது அப்படியே போப்பாங்க பச்சா பண்ணலையா இது அப்படியே என்ன பண்ணிருக்கு போப்பாங்க என்ன பண்ணிருக்கேங்க நிக்கிற சர்ச்சில் கம்ப்ளீட் விக்கிரக ஆராதனை இந்து தேங்காய் உடைக்கிறது அவங்களும் என்ன பண்ணுறதுங்க தேங்காய் உடைக்கிறது அதுக்கப்புறமா ஆமா மலை சுத்துறது ஏசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் பண்ணக்கூட அத்தனையுமே பண்றது ஓகேங்களா ஸோ அது அப்படியே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க குமாரரையும் குமாரர்களையும் தீக்கடக்கம் பண்ண மாதிரி அவங்களுடைய சந்ததி என்ன பண்ணிருக்காங்க அவங்க நாசம் பண்ணிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேலும் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று அப்போ யார் மட்டும் நல்லா இருந்தாமா யூதா மட்டும் மீதியாயிற்று யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள் என்ன அழகா டைப் பண்ணி வந்து பாருங்களா யூதா யாரு ப்ரோட்டஸ்டன்ஸ் அப்படியே கொஞ்ச நாள் நல்லா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே யாரை ஃபாலோ பண்ணிட்டாங்க போக் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அதுதான் பவுல் கிளியர் எழுதுறாரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே என்ன பண்ணுவாங்க அறுத்தியாகும் ஸோ இவங்க விதைச்சதுனால எங்க விதைக்கப்பட்டது சின் ஆஃப் ஜெரோபியாம் ஸோ அதே நேரத்தில் ஜெகு வந்து எங்க அந்த ஒரு பிளட் ஸ்லாட்டர் அந்த ரத்த கரைகளை எங்க ஏற்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ரேல ஏற்படுத்தினாரு அதனால எகுவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரேலின் ரத்த பழியை விசாரித்தான் அர்த்தம் தேவன் சொன்ன வேலைக்காக கிடையாது அந்த வேலையை செய்யும் போது என்ன நோக்கத்தில் செஞ்சாரோ அதுக்காக என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுயநலம் இருக்குல்ல அந்த மெயின் விஷயத்தினாலதான் இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒளிய பண்ணுவேன்னு சொன்னவரு அந்நாளில் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரேலின் வில்லை முறிப்பேன் என்றார் ஐந்தாம் வசனம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்நாள் இல்லைன்னா எக்ஸாக்டா 721 BC பத்து கோத்திரம் கம்ப்ளீட் என்ன ஆயிடுச்சுங்க புரிஞ்சுக்கலாம் 721 BC என்ன ஆயிடுச்சுங்க பத்து கோத்திரம் கம்ப்ளீட்டா அசிரிய ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு அழிச்சிட்டாரு பத்து கோத்திரத்தில் இருந்த அத்தனை மிலிட்ரி பவரும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அழிஞ்சு பத்து கோத்திரத்து ஜனங்கள் சிதறடிக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அது அங்க நடந்துச்சு அஞ்சாம் வசனம் அஞ்சாம் வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வேர்டிங் கொடுக்குறாரு என்னன்னு அந்நாளிலே ஆன் தட் டே இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் இஸ்ரேல் யார் இந்த இடத்துல ஆன்டி டைப்ல கிறிஸ்தண்டம் புரிச்சுங்களா கிறிஸ்தவ மண்டலம் அந்நாளிலே அப்படின்னு என்ன அர்த்தம் அந்நாளிலே அப்படின்னு என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் ஏசு கிறிஸ்துடைய ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்தில் நம்ம இருக்குமா இல்லையா இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த காலப்பகுதியில் என்ன நடக்க போதாமா
இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரேல் அழிச்சிருவேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் யாரு? கிறிஸ்தவ மண்டலம். கிறிஸ்தவ மண்டலத்தை எங்க அழிக்க போறாராமா? இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கில் அழிக்க போறாராமா? அப்படின்னா சிம்பாலிக்கலா பைபிள்ல ஒரு இடத்த சொன்னா எதை அடையாளப்படுத்தும்? ஒரு நிலைமையை எது அடையாளப்படுத்தும்? அப்படின்னா எந்த இடத்துல அழிக்கப்படுது கிறிஸ்தவ மண்டலம்? இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கு. இஸ்ரவேலின் பள்ளத்தாக்குன்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் பள்ளத்தாக்குல அப்ப யார் அழிக்க போறாருமா? கிறிஸ்தவ மண்டலத்தை அழிக்க போறாரு. அங்க பத்து கோத்திரத்தை அழிச்சாரு. இப்ப ஆன்டி டைப்ல கிறிஸ்தவ மண்டலத்தை இஸ்ரவேலின் பள்ளத்தாக்குல அழிக்க போறாருமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒரு குழு கொடுக்கணுமா? இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது சொன்ன ஈசாக்கு கண்டுபிடிச்சது. The Jezreel Valley, also known as the Valley of Megiddo. அப்படின்னு என்ன அர்த்தம்? மெகிதோவின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு தான் ஃபேமஸான சண்டை நடந்துச்சு. என்ன ஃபேமஸான சண்டை? கிடியோன், அப்புறம் சவுல் பிலிஸ்தியர்கள், அதுக்கப்புறமா இந்த ஜேசபல் இன்சிடென்ட். அது வந்து சிட்டியில் நடந்துச்சு. ஸோ இதே இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் அங்கே பத்து கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு, இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு தான் வேலி ஆஃப் மெகிதோ. மெகிதோ அப்படின்னு சொன்னே நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? எபிரேய பாஷையில அர்மகேதோன் நம்ம படிக்கிறோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகேதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தோம். எல்லாம் வந்தாச்சுங்களா? வந்தாச்சுல்ல? இதுல யார் இருக்கிறது கூட்டி சேர்க்கப்பட்ட இடத்துல? மிருகம், வலுசிறப்பம், கள்ளத்திற்கரசி இருக்கிறது. ஆர்சி, ப்ரோட்டஸ்டன்ட், சிவில் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு அலைன்ஸ் குள்ள வர போறாங்க. சோ ஃபைனலா கிளைமேக்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்மகேதோன் எபிரேய பாஷையில ஏன் சொல்றாரு? இப்போ மூன்றாம் உலக யுத்தம் எங்க நடக்கும்? இஸ்ரேல் தேசத்துல நடக்கும். அதுக்கான ப்ராசஸ் தான் இருக்கு, போயிட்டு இருக்கு. கரெக்டா பாத்துட்டு இருக்கீங்களா? அனைத்து உலக சூழ்நிலைகளுமே எதை மெயினா பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு? இஸ்ரேல் தேசத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. இப்ப ஹாட் டாபிக்கே மிடில் ஈஸ்ட் தான். சோ இப்ப கிளியரா நம்ம என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, அந்நாளிலே இஸ்ரேல்ல யார் அழிக்கப்படுவாங்க? அங்க அழிக்கப்பட்டது இஸ்ரேல். இங்க அர்மகேதோன்ல அழிக்கப்பட போறது யார்? கிறிஸ்தவ மண்டலம். புரிஞ்சுக்கலாம் சொல்றது. எக்ஸாக்டா ஒவ்வொரு ப்ராஃபஸியும் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. ஏன் அங்க இஸ்ரேல்ல பத்து கோத்திரம் அழிக்கப்பட்டதுன்னு அது எதை விதைத்ததோ அது என்ன ஆயிடுச்சு? எதை விதைச்சது? சின் ஆஃப் ஜெரோபயம். அதே விஷயத்த யாரும் பண்ணாங்க? கிறிஸ்தவ மண்டலம். என்னென்ன? வர்ஷிப்பிங் இன் ராங் பிளேஸ். கரெக்டா? தவறான இடத்துல பண்ணிருக்காங்க, வர்ஷிப் பண்ணிருக்காங்க. யார வர்ஷிப் பண்ணோம்? பிதாவாகிய தேவன். யாருனே தெரியாத மாதிரி டாக்டர் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு அடுத்தது ஆல்டர்னேட் பிரீஸ்ட்ஹுட், ஈனமான ஆசாரியர். கரெக்டா இல்லையா? இப்ப போப் மார்க்கத்துல இருந்து எல்லாமே யார்தான்? ஈனமான ஆசாரியர். ஆல்டர்னேட் ஃபீஸ்ட் டேஸ், தேவன் சொல்லாத பண்டிகைகளை ஆசாரிக்கிறது. என்னென்ன? கிறிஸ்மஸ், ஏசு கிறிஸ்து பிறந்தாரா அன்னைக்கு, ஈஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா பைபிள்ல? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? குட் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை வந்துட்டே இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன், எதுவுமே பைபிள்ல இல்லாத விஷயம். ஆனா தேவன் சொன்ன விஷயத்த என்ன பண்ணல? செய்யல. தேவன் சொல்றது ரெண்டே விஷயம், இயேசு கிறிஸ்து சொல்றது. ஒன்னு பேப்டிசம், இன்னொன்னு என்ன? ராபோஜனம். அது எப்போ? டெய்லி நைட்டு, வார வாரம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. சோ எல்லாத்தையும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மாத்தி. சோ இந்த சின்னுக்குள்ள கிறிஸ்தவ மண்டலம் இருந்ததுனால அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு என்ன பண்ணுங்க? பலன் அடையுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அப்படின்னு அர்த்தம். எதை விதைச்சதோ கிறிஸ்தவ மண்டலம் அதை என்ன ஆக போதுங்க? அறுக்க போது அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக கலந்து கொடுங்கள். கிறிஸ்தவ மண்டலம் என்ன ஆக போதுன்னு பாத்தீங்கன்னா அழிக்கப்பட போது. எதுல? எதுல? மகா உபத்திரவத்தின் காலம். அதுதான் மூன்றாம் உலக யுத்தம். அதுல யார் வந்து அழிக்க போறது? ஜெகூ, தட் இஸ் மக்கள் புரட்சியில என்ன ஆக போதுங்க? அழிய போது. அதுதான் அங்க சொல்றாரு. அந்நாளிலே இஸ்ரேலின் பள்ளத்தாக்கில எதை அடையாளப்படுத்துது? இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு சிக்கல்ட்டு வேலி ஆஃப் மெகிதோ. வேலி ஆஃப் மெகிதோனா அர்மகேதோன். அர்மகேதோன் என்ன அர்த்தம்? ராஜ்யங்களின் அழிவு. புரிஞ்சுங்களா? ராஜ்யங்களுடைய அழிவு
நடக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய வில்லை என்ன பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு. கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாரு. இதை அழகாக எங்கே சொல்லி வச்சிருக்காரு, யாருடைய வாழ்க்கையை வாழ வச்சு, ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை வாழ வச்சு சொல்லியிருக்காரு. நிறைய வரும் அதில், ஓசியா புக்கில் என்னென்ன வரும், அழுகை, எமோஷனல் சீனு, ப்ராஃபஸி, பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வச்சிருக்காரு. இதனுடைய கண்டினியூவான வசனங்களை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமென்.